வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு இனிய வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் பிரம்மச்சரிய பயணத்துல. இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய மனித வாழ்க்கையின் நிலையாமை, நம்முடைய வாழ்வை நாமளே எந்த அளவுக்கு மனித சமுதாயம் வந்து கெடுத்து வச்சிருக்குது அப்படிங்கிறத ஒரு சிறு பார்வை கொஞ்சம் அமைதியா பார்க்கலாம் அப்படின்ட்டு சகோதரர்களோடு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க காட்டுக்குள்ள இருக்கிறேன், எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெருங்கி பழகிட்டு இருக்கிற ஒரு நான்கு ஜீவன்கள் இருக்குது. ஆடு, மாடு, கோழி, பூனைக்குட்டி, அப்புறம் மரங்கள், செடி கொடி, எல்லாரு கூடயும் நம்ம வேலை செய்கிறோம், பழகிறோம், எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். எல்லாருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். இங்கே பாம்புகள் நிறையா இருக்குது, கீரிகள் இருக்குது, எவ்வளோ எவ்வளோ உயிரினங்கள் வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கு. எத்தனை பறவைகள், பேர் கூட தெரியாது அந்தளவுக்கு பறவைகள் இருக்குது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வகையிலான மரங்களும் இருக்குது. அவங்க எல்லாருமே ஒரு தன்னுடைய தேவையான உணவை எடுத்துக்கிறாங்க, அப்புறம் உறங்குறாங்க, ஆழ்ந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலம் வரும் பொழுது, இனப்பெருக்க செயல்பாடுகள் அப்படின்ட்டு வரும்போது குறிப்பிட்ட காலத்தில் எப்போ அந்த மாதிரியான ரீப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி செஞ்சால் குழந்தையும் காலநிலையும் அவங்களுக்கு ஒத்து வருமோ அப்போது அந்த செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க. மற்ற நேரங்களில் எல்லாமே ஒரு தியான நிலையில், ஒரு தவ நிலையில், அடுத்த நாள் உணவுக்கு தேவையானதை பற்றி கவலை இல்லை, எந்த கவலையுமே இல்லை ஆச்சுங்களா. அது தனக்குள்ளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, தனக்குள்ளாக இருக்கும் இன்பத்தை தேடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ஒரு உயிருமேங்க, நம்ம உடல் இருக்கிற உயிருமே தான் எங்கு போய் சேரணும் அப்படிங்கிற விஷயத்த மறந்தாச்சு ஆச்சுங்களா. ஆனால் அந்த உயிரினங்களுக்கெல்லாம் இயல்புலேயே அதெல்லாம் இருக்குது. ஒரு கோழி பார்த்தீங்கன்னா மொட்டு வச்சு குஞ்சு பொரிக்குது, 10 குஞ்சு இருக்குன்னு வைங்களேன், 2 குஞ்சு இறந்துருச்சுன்னா அந்த கோழி மற்ற குஞ்சுகளை கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கூட்டிகிட்டு மேயருக்கு போயிடுது. அந்த குஞ்சு குற்றுயிரும் குலையுயிருமா காப்பாற்றணும்னு கூட இந்த கோழி நினைக்கல, மற்ற குஞ்சுகளும் நினைக்கல. ஏன்னா இந்த குஞ்சு இறந்துரும்னு அதுகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது ஓகே, இறந்து உயிர் போக போகுது, இல்லை உயிர் சில நாடி நாளிகையில் போயிடுது அப்படின்னு தெரிஞ்சிட்டா உயிரை போகும்போது நம்ம இழுத்து பிடிச்சி உடலை பாதுகாத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற அறிவு அந்த கோழிக்கு இருக்குதுங்க. எவ்வளோ ஞானம் பாருங்களேன். அதுக்கு தேவையான உணவை எடுத்து தான் ஆகணும்ன்ட்டு அது உணவு எடுக்க போயிடுச்சு போகுது. இது மாதிரி நம்ம என்னன்னாங்க, நம்ம வந்து ஒரு எப்படி நம்முடைய உயிர் வந்து எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி தான் போகணும். நம்முடைய அந்த எல்லாம் உள்ள இறைவன் நம் உயிருக்குள்ளாக ஆன்மாவாக பரமாத்மாவாக நமக்குள்ளதான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஒரு அடிப்படைய கல்வி முறை முதல் கொண்டு எடுத்துகிட்டு வந்திருந்த ஒரு கலாச்சாரம் நம்முடைய பாரத கலாச்சாரம். நம்முடைய நாட்டிலேங்க பிரம்மச்சரியத்தை அடிப்படையாக வச்சு, பேசிக் கட்டமைப்பாக வச்சு, அதையை வந்து வலிமைப்படுத்தப்படுத்த உயிர் வலிமை அடையும். நமக்கு என்னங்க உயிர் வலிமை அடைஞ்சிச்சுன்னு வைங்களேன், அப்போ ஒரு 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 100 விதைகள் போடுறோம், 100 விதைகள் போட்டால் அந்த 100 விதைகள் ஒரு 10 நாள் கழிச்சா எல்லாத்துலேயும் தளிர் வரும். அந்த 10 நாள் கழித்து வர்ற அந்த தளிரில் இது இந்த மரம் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தி யாரும் சொல்ல முடியாது. அது கொஞ்சம் தூரம் வளர்ந்து 1 மாதம் 2 மாதம் ஆனதுக்கப்புறம் இலைகளை எல்லாம் பார்த்து இது இந்த மரம்னு சொல்லலாம். அதுபோல் பிரம்மச்சரியத்தில் கூட நாம் வந்து எவ்வளவு நாட்கள் நிலச்சிருக்கோமோ அப்போ தான் நம்ம உயிருக்கு ஒரு வலிமை கிடைக்கும். ஓகே, இவன் மனிதன் உயிரை உணர்ந்து கொள்ளும் சக்தியோடு இருக்கிறான் அப்படிங்கிறதே பிரம்மச்சரிய நாட்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 90 நாளெல்லாம் கடந்தாலே வந்து பார்த்திங்கன்னா தியானத்திலும் தவத்திலும் நல்லா இருக்க முடியுதுன்னு பல சகோதரர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போது நம்முடைய உயிர் வந்து எல்லாம் உள்ள இறைவனைகிட்ட போய் சேர்றது தான். மற்றபடிக்கு நமக்கு வெளியில் இருக்கிற இன்பங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வெளியிலிருந்து இன்பத்தை கொடுக்கறது இல்லை, அதாவது அதன் வேலையில் நிம்மதியாக இருக்காங்க. அந்த நிம்மதியாக அவர்கள் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம நிம்மதியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு வெளி இருக்கும் விஷயங்களை எல்லாம் அழிச்சு நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் என்னங்க காசு, அந்த காகிதம், ஒரு சிலர் வந்து பொருளாதாரத்தை கைக்குள்ளே வச்சுட்டு அச்சடிச்சு கொடுக்குற காகிதத்துக்கு நம்ம ஒரு மதிப்பு போட்டு அதுக்காகவே நம்ம வாழ்க்கையை ஓடுறோம். எந்த மிருகங்களுமே எந்த உயிரினங்களுமேங்க போயிட்டு இந்த எக்கனாமிக்ஸு அப்புறம் என்னென்னுங்க இன்ஜினியரிங் அந்த விஷயம் இந்த விஷயம் அவ்வளவு கண்டுபிடிப்பு இவ்வளவு கண்டுபிடிப்புன்ட்டு ஓடுறதில்லை, வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் தொலைச்சிடறதில்லை. அவை தன் உணவு சாப்பிடும்போது அதை ரசித்து தனக்குள்ளாக இருக்கும் உயிருக்கு ஊக்கம் கொடுத்துட்டு சாப்பிடுது. அதே மாதிரியே சுவாசித்தாலும் சரி, தன் இயற்கையாக தனக்கு ஒத்து வராது இந்த உணவுப் பொருள்னால் அது விலகி போயிடுது. அதுக்கு இயல்புலேயே தெரியுது, அது ஸ்கூல்லையே படிக்குது. இல்லை, எல்லா உயிரினங்களுமே தன்னளவில் சாட்டிஸ்ஃபைடாக வாழ்கிறாங்க. ஆனால் மனிதன் வந்து தன்னுடைய முழுமை எது, தனக்குள்ளாக இருக்கும் இறைநிலையை உணர்ந்து இறைவனோடு ஐக்கியமாகி ஹாப்பியாக வாழ முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆழ்ந்த புரிதல் இல்லாத ஒரே காரணத்தினால
என்ன பண்ணிடுறாங்க, ஓடிட்டே இருக்கும் வாழ்க்கையில். இது முடிஞ்சா அது, அது முடிஞ்சா அது, அது முடிஞ்சா அது. ஒரு ஒரு 3 வயது குழந்தைய கொண்டுட்டு போய், 3 வயது கூட இல்லை, 1.5 வயசு 2 வயசுலயே ப்ரீ கேஜி, அது சின்ன வயசு, அதுக்கு என்னங்க தெரியும். அந்த குழந்தையை கொண்டு போய் அங்கே விட்டு, அந்த குழந்தை சிறு வயசுலிருந்தே தன்னுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொம்மை, ஒரு படம் வரைகிறது. பக்கத்தில் இருக்கிற பையனை விட நம்ம சிறப்பாக பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு போட்டி. அதாவது நம்முடைய உயிரானது அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி போராட்டம். சிறு குழந்தையிலிருந்தே 1ஆம் கிளாஸ் வந்தால், 2ஆம் கிளாஸ் வந்தால், 3ஆம் கிளாஸ் வந்தால், 10வது வந்தால், நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் 10வதுல ஐஎஸ் மார்க் எடுக்கிறதா சொல்லுங்கள். 10வதுல ஸ்கூல் பஸ்னா என்ன பெரிய கொம்பாக முளைக்க போகுது, என்ன பயன்? அதாவது வாழ்க்கையில் எது உண்மையான தேடலோ, உண்மையான தேவையோ, அதை எல்லாம் விட்டுட்டு தேவையற்ற விஷயங்களை எல்லாம் தேவையாக்கி, அறிவுக்கு அத்தனை வேலை, அவ்வளவு நான் புத்திசாலின்னு காட்டிக்கிறதுக்காக மனிதன் ஓடும் ஓட்டம் இருக்குதுங்களே, நிம்மதியை துளைச்சி தன்னை உணர்றதுக்கான தேவையை மறந்து ஓடிட்டே இருக்கான். இயற்கையில் வந்துங்க, பெண்கள் ஆணினம் பெண்ணினம் ரெண்டு எடுத்துக்கிட்டால், ஆண் இனத்துக்கு வந்து மிக முக்கிய பொறுப்பை இறைவன் கொடுத்துருக்கார் ஆக்சுவலாக, பெண் இனத்தை விட ஆண் இனத்துக்கு. இதை வந்து நான் வந்து பல உயிரினங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன், சிலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஒரு சேவல் இருந்தால் 10 கோழிகளுக்கு போதும், 10 கோழிகளுக்கு, விவசாயிகளுக்கு தெரியும், ஒரே ஒரு சேவல் தான் வச்சுருப்பாங்க, 10 முதல் 20 கோழிகளுக்கு, 20 முதல் 30 ஆடுகளுக்கு ஒரு கெடாயாட்டத்தை வச்சுருப்பாங்க. அதே பனைமரம், ஒரு ஆண் பனை இருந்தால் 10, 20, 30 பெண் பனைமரங்களில் கூட, இதே மாதிரியே ஒரு ஆண் பப்பாளி மரம் இருந்தால் 50, 60 பெண் பப்பாளி மரங்கள் வச்சுருப்பாங்க. அது போல தான் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஏன் இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆணினால் பல பல பெண் உயிரினங்களுக்கு வந்து தன் கருவை கொடுத்து அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்கான சக்தியை கொடுத்துருக்கான்னா, மற்ற ஆண்கள் எல்லாருமே தன்னை உணர்ந்து இறைநிலையில ஐக்கியமாக முடியும், அதுக்கான சக்தியை தனக்குள் நிலைக்கும் போது தான் பெருக்கிக் கொள்ளவே முடியுங்க ஆச்சுங்களா. அதுக்கான வாய்ப்பு ஆண்களுக்கு கொடுத்துருக்கார் ஆச்சுங்களா. பெண்ணாய் போச்சு, இனப்பெருக்க செயல்பாடு தான் வாழ்க்கை, பெண்ணை தேடி போறது மட்டும்தான் வாழ்க்கை, அதுதான் தன்னுடைய முழுமை தன்மைன்னு ஒரு ஒரு ஆண்மகனும் நினைச்சா, ஒரு ஒரு ஆண்மகனுமே வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போயே ஆகணும், பெண் துணை கட்டாயம் வேணும் அப்படின்னே போயிட்டு இருந்தா, தன்னை உணர்வது எப்போங்க ஆச்சுங்களா, தன்னை உணர்றது எப்போ, நமக்கான சக்தியை நம்ம எப்போ பெறுறது சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க வளமுடன். நம்ம சொல்கிறது வந்து ஒரு சிலருக்கு வந்து சரியாக இருக்கலாம், பலருக்கு தவறாக கூட இருக்கலாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நம்முடைய சுயத்தில் நிற்கும் சக்தியை நமக்கான கல்வி முறைகள் நமக்கு கொடுக்காமல் போயிடுச்சு, அதுதான் பிரச்சனை. அந்த காலத்தில் ஒரு 12 வருடங்கள் ஒழுக்க கல்வி முறையில், பிரம்மச்சரிய கல்வி முறையில் சுயத்தில் நின்று வளர்த்தி விட்டதுனால, திருமணம் அப்படிங்கிற இப்போவே பாருங்கள், ஒரு 90 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்தவங்களுக்கெல்லாம் பெருசாக காதல் மேலே அது மேலெல்லாம் ஆர்வம் இருக்காது, எனக்குள்ளேயே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முழுமைத்தன்மை வந்துடும். ஆனால் அது இல்லாதவர்கள் அதாவது மூலாதார சக்கரத்தில், கீழ்நிலை சக்கரத்திலேயே தன்னுடைய உயிராற்றலை நிரப்பி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதை எப்படி ஆயினும் சக்தியிடம் வாழையிடம் சேர்க்க வேண்டும் என்றால், மேல் நோக்கி எடுத்துட்டு செல்லும் அளவுக்கு சக்தி இல்லை அப்படிங்கும்போது, பெண் துணை நாடி ஓட வேண்டியதாக இருக்குது ஆச்சுங்களா. இது போல நம்முடைய வாழ்க்கையை வந்து நாம தான் சிதைச்சுக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை சிதைவுக்கு நம் முன்னோர்கள் காரணமாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய அழிவுகள் நடந்துட்டு இருக்கு, யாரும் யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாத சூழல். இப்போ நம்ம பிரம்மச்சரியத்தை பற்றி கிட்டத்தட்ட வருடது கணக்கில் நம்ம பேசிட்டு இருந்தாலும் சொல்லிட்டு இருந்தாலும் எல்லாருக்கும் புரியாது. ஒரு சிலர் நம்மை போல இருக்கிறவங்க தான் அது புரிஞ்சு அதன் தன்மையை உணர்ந்து பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்டு இருக்கிறோம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நான் இது இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, எல்லா உயிரினங்களுமே தனக்குள்ளாக முழுமையடைஞ்சு ஒரு திருப்தியான ஹாப்பியான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. உணவு தான் தேவை, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தேவை இல்லை, ஏன்னா தனக்கு பாரமாக தான் மாறிடும். நமக்கு பொறுப்புகள் அதிகரிக்க பாரங்களும் கடமைகளும் பொறுப்புகளும் வந்து நம்ம வாழ்க்கையில் மன நிம்மதியை தான் கெடுக்கும் ஆச்சுங்களா. ஆகவே ரொம்ப ஆசைப்பட்டு ஓட வேண்டியதில்லை, ஓடி 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 அதுலேருந்து நமக்கு எந்த இன்பமும் வரப்போகிறதும் இல்லை ஆச்சுங்களா. நமக்குள்ளாக இன்பமாக இருக்க முடியும் ஆச்சுங்களா. இந்த வீடியோ போடையில் ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மாணவன் வந்து பார்த்தீங்கன்னா திண்ணையில், வீட்டு வாசலில் திண்ணை இருக்கும் அந்த காலத்தில், இந்த மாதிரி திண்ணையில் ஈசி சேரில் ஜாலியாக உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு ஒரு 8 வயசு பையன் கால் அட்டிட்டு படுத்துருக்குறான். இந்த ரோட்டில் போயிட்டுருக்கிற ஒரு தாத்தா அந்த வழியில் வந்து, தம்பி இந்த வயசுலயே நீ காலாட்டிட்டு இப்படி படுத்திருந்தீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ என்னத்தை தான் சாதிக்க போற, தயவு செஞ்சு வந்து நீ போய் நல்லா படி அப்படின்ட்டு வந்து அந்த பையன்கிட்ட சொல்றதுக்கு, அந்த பையன் திருப்பி அந்த தாத்தாவை பார்த்து கேட்குறாரு, தாத்தா நான் போய் படிச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நீ படிச்சீன்னா உனக்கு ஒரு அருமையான நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும்,
நல்ல வேலை கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் வேலை கிடைச்சா அப்புறம் என்ன தாத்தா பண்ண போறேன் அப்படின்னா, வேலை அருமையான வேலை எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அழகான மனைவி உனக்கு கிடைக்குமப்பா, நீ நல்ல திருமணம் செஞ்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படிங்கிறார். சரி, நான் திருமணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு திருமணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறனோ இல்லையே எனக்கு தெரியாது, ஆனால் திருமணம் பண்ணா அதுக்கு அதனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கும்போது, திருமணம் பண்ணிட்டு உனக்கு குழந்தை வாரிசுகள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நீ வந்து இன்னும் நிறைய சொத்துக்கள்லாம் சேர்த்து வச்சுட்டு இன்னும் நல்ல மிகப்பெரிய மனிதனாக வாழலாமே அப்படின்னு அந்த பையனை பார்த்து கேட்குறாரு. சரி, நான் மிகப்பெரிய மனிதனாக வாழ்ந்து தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த தாத்தாவை பார்த்து கேட்டதுக்கு, நீ எல்லாம் மிக அவ்வளோ தூரம் பொருளாதாரத்தில் எல்லாமே பண்ணி செட்டில் ஆகிட்டு அப்படின்னா அப்புறம் ஈசி சேர் போட்டு ஜாலியாக கால் ஆட்டிட்டு உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிறாரு அந்த பெரியவர். அதுக்கு தான் அந்த பையன் சொல்கிறான், நான் ஏன் அத்தான வருஷம் கஷ்டப்பட்டு சும்மா ஈசி சேரில் கால் ஆட்டிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கிறதுக்கு, இப்போவே நான் அப்படித்தான் இருக்கேன், இப்போவே நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் ஏன் ஓடணும் அவ்வளோ தூரம், ஏன் இவ்வளவு தூரம் வந்து இயற்கையை பால்படுத்தி மூளையை பால்படுத்தி மனசை பால்படுத்தி எவ்வளவோ பேர் எவ்வளவோ பேரை வந்து நான் காம்படிஷனாக நினச்சி போட்டி போட்டு கடைசியில் போயிட்டு சும்மா இந்த இன்பத்துக்காகத்தானே ஓடுறோம் அப்படின்னா அது நம்ம கையிலேயே தானே இருக்குது ஆச்சுங்களா. ஸோ நம்ம வந்து நம்ம தேடுவதை நிறுத்திட்டோம்னா கிடைக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. நம்முடைய இன்பம் அப்படிங்கிறது நம்முடைய பிரம்மச்சரியத்திலேயே இருக்குது. நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருக்கும்போதே நம்முடைய இன்பம் நமக்குள்ளாகவே இருக்கு, வெளியில் தேடி ஓடணுங்கிறதே இல்லை ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தில் சகோதரர்களை 30 நாள் சேலஞ்ச் எடுத்துருக்குறோம். இந்த 30 நாள் வெற்றிகரமாக கடந்து எடுத்துகிட்டு வருவோம். உங்களுக்கே தெரியும், அதன் வலிமை உங்களுக்கே தெரியும். இன்பம்ங்கிறது வெளியிலிருந்து வர்றதில்லை, நமக்குள்ளேயே இருக்குது, நம்மளாலேயே முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு புரிதல் உங்களுக்கே கிடைக்கும். நம்முடைய உயிரை வந்து பார்த்திங்கன்னா தியானம் தவம் அப்படிங்கிற எல்லாமே வந்து தியானம்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நினச்சி அமைதியாக இருக்கிறது. நம்ம சுவாசத்தை நினைக்கலாம், இல்லை உணர்வுகளை நினைக்கலாம் ஆச்சுங்களா. ஏதாவது பஞ்சபூதங்களில் எதையாச்சும் ஒன்று நினச்சிட்டு இருக்கிறது தியானம் ஆச்சுங்களா. சூரிய ஒளியை பார்த்துட்டு இல்லை உள்ளுக்குள்ளே நினச்சி தியானம் செய்யலாம். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினச்சி செஞ்சால் தியானம். அந்த ஒரு விஷயத்தையும் அழிச்சிட்டு சூன்யத்தில் நினச்சா அது தவம் ஆச்சுங்களா. தவத்தில் நினைக்கும் போது சிவத்தை தான் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அது ஒன்றும் இல்லாத ஒன்று தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இப்போ பஞ்சபூதங்களுமே நம் தியானத்திற்கு உதவியாக இருக்குங்க. அப்போது தியானம் செய்கிறது பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. நம்ம சுவாசத்தை கவனிக்கலாம், உடலில் வந்து ஒரு ஒன்றும் இல்லை சாப்பிடும் சாப்பாட்டை கூட தியானமாக நினச்சி சாப்பிட முடியும். அப்புறம் நம்ம கண்ணை மூடி அமர்ந்திருக்கும் போது நம்ம உணர்வுகளையும் உடலையும் நினைக்கும் போது எல்லாமே தியானமாக மாற்றிக்கொள்ள முடியும். நம்ம பயிற்சி முறைகளில் தியான முறைகள் தவ முறைகள் எல்லாற்றுக்குமே வழிவகைகள் கொடுத்துருக்கு. உயிராற்றலை அபரிமிதமாக நம்ம விரயம் செஞ்சுட்டு இருக்கோம், அந்த விரயம் செஞ்சிட்ருக்கிற உயிராற்றலை நம்ம காப்பாற்றி கொண்டு இருக்கும்போது அபரிமிதமான ஆற்றல் பழக்க தோஷத்தில் அதுவும் விரயத்துக்கு போகும். அதுவும் போகாமல் தடுக்கிறதுக்கு விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் பல்வேறு விதங்களில் நம்ம ப்ரைஸிங் கட்டணம் எல்லாமே குறைச்சாச்சு. உங்களுக்கு தெரியும் சகோதரர்களுக்கு, சிலர் கேட்குறாங்க, ஏன் சார் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க, நீங்கள் காசு வாங்குறீங்க. இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோணுங்க, நம்ம சர்வர் 1000 பேருக்கு மேலே சர்வர் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கெல்லாம் செலவு பண்ணணும். ஒரு ஒரு விஷயமும் வந்து இந்த பூமியில் செலவு செஞ்சு காசு கொடுத்தா தான் கிடைக்குது. அதுக்கெல்லாம் வந்து நம்ம கம்யூனிட்டி ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு ஒரு முறை தான் நம்ம கட்டணம் கட்டி உள்ள வரும். அது பெரிய கட்டணமெல்லாம் இல்லை, சில 100 ரூபாய்கள் கட்டினா மாடர்ன் செலிபஸியில் வந்துடலாம். ரொம்ப ஈஸி, விந்துஜெயம் பயிற்சியிலேருந்து எல்லாமே வந்துடும். இது போன்ற பயிற்சிகள் லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு வெளிநாடுகளில் சொல்லி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 மன்றங்களில் எல்லா குருமார்கள் சொன்ன பயிற்சிகளில் இருக்கும் சாராம்சத்தை நம்ம தவ முறைகளில் கொடுத்துறோம். இங்கே பயிற்சி முறைகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா, நீங்கள் விபாசன மன்றம் போன்ற மன்றங்களுக்கு போனீங்கன்னாலும் நம்ம பயிற்சி முறைகள் அதெல்லாம் இருக்குது. அதே போல் எந்த ஒரு மன்றத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாலும் நம்ம பயிற்சி முறைகள் இல்லாத விஷயங்கள் அங்கே பெருசாக இருக்க போகிறதில்லை. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து நீங்கள் இருக்கும் இடத்துல இருக்கும் நேரத்தில் தியானமும் தவமும் செய்கிறதுக்கு சித்தர்கள் அருளிய பரியங்கம் யோகம் முதல் கொண்டு மகா கிருஷ்ணர் அருளிய வஜ்ரோலி முத்திரை முதல் கொண்டு குண்டலினி யோகங்கள் முதல் கொண்டு அனைத்துமே வாசி யோகம் முதல் கொண்டு அனைத்துமே பயிற்சிகளில் வந்தாச்சு. எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துறோம். ஏன் அப்படின்னா இந்த சமயத்தில் கூட நம்மை உணர்ந்து நம்மை மேம்படுத்தி கொள்ள முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. அடுத்த தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன வாழ்க்கைன்னு தெரியலைங்க. நம்ம தான் கடைசி தலைமுறை. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, கடைசி கட்ட தலைமுறையாக இருக்குது. அது வந்து பல உணர்த்துதல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் இதுதான். இந்த தலைமுறைக்கு இருக்கும் இந்த வாய்ப்பும் வசதியும் இதோடு நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால சகோதரர்களே உயிரை பிடித்து கொள்ளுங்கள் ஆச்சுங்களா. உயிரை பிடிச்சிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஊன் பற்றி நின்ற உணர்வூறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே திருமூலர் சொன்ன மாதிரி இந்த ஊனையும் பிடித்து கொள்ளுங்கள். தவத்துக்கு உடலையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்புறம் உயிரையும் பாதுகாத்து கொள்ளணும். எல்லாவற்றுக்கும் மேலாக பிரம்மசரியத்தில் சிறப்பாக இருக்கணும். ஆகவே
ஓரளவு ஷேர் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து கேள்வி பதில்கள்லாம் வந்து சகோதரர்கள் நிறையா கேட்டிருந்தீங்க. நான் அதெல்லாம் எடுத்து வச்சு உட்காந்து பேசினா கொஞ்சம் காலதாமதமாயிரு, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சுங்கிறனால சரி வெளியில் அமர்ந்து சகோதரர்களிடம் சில முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ போட்டிருக்குதுங்க. சகோதரர்கள், நேற்றைய தின கேள்வி பதில், இன்றைய தினம் நீங்கள் போடுற கேள்வி பதில் எல்லாமே நாளைய தின வீடியோவில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இரண்டாவது தினம் வெற்றிகரமாக வந்தாச்சு, மீண்டும் நாளைய தினம் மூன்றாவது தினத்தில் சந்திக்கலாம். பிரம்ம சரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம சிவத்தை காக்கும்போது சிவம் நம்மை காக்கும். நம்ம உயிர் உறுதியோடு இந்த ஒவ்வொரு நாளும் பிரம்மச்சரியத்தில் இந்த லாக்டவுன் சமயத்தில் உயிரை உணர்ந்து பயணித்து எடுத்துகிட்டு போகலாமுங்க. வாழ்க வளமுடன், மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம்.